அசிங்க பார்த்துருக்காது நந்தினி வரிசைகள். இன்றைக்கி நாங்கள் பாண்டிச்சேரி தாண்டி உசிட்டேரியில் இருக்க போவோலாண்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். இதுக்கு நாங்கள் ஏற்கனவே போயிருக்கோம். இருந்தாலும் எங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட சீக்கிரம் போங்க அங்கிள், சீக்கிரம் போங்க அங்கிள்னு சொல்லிட்டு இருந்தோம். அதேமாரி நாங்கள் ரீச் ஆகிட்டோம். இப்போது போகோலாண்டு சம்பூர்ணா இன் அம்யூஸ்மெண்ட் பார்க்குன்னு சொல்லுவாங்க. இப்போ நாங்கள் டிக்கெட்ஸ்லாம் எடுத்துகிட்டு உள்ளார வந்துட்டோம். அடல்ட்டுக்கு 700, கிட்ஸுக்கு 400. அந்த போர்டை இப்போ காட்டுறோம் பாருங்கள். உங்களுக்கே பார்த்தா தெரியும். நாங்கள் எல்லோரும் அந்த டிக்கெட்ஸ்லாம் கையில் பேண்ட் மாதிரி போட்டுக்கிட்டு கிளம்பிட்டோம். உள்ளார போய் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். நாங்கள் வெளியில் இருந்த டாய்ஸ் கூட எல்லாம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு உள்ளார போயிட்டோம். அதுக்கப்புறம் லாக்கரில் நாங்கள் போயிட்டு பேக்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு போனோம். நம்ம முன்னாடியே லாக்கரு 100 ருபீஸ்க்கு வாங்கிடணும். நம்ம திருப்பி போகும்போது 50 ருபீஸ் கொடுத்துருவாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு லாக்கருக்கு போனோம். அந்த லாக்கரில் லாக் இல்லை, அதனால இன்னொரு லாக்கரில் போய் லாக் பண்ணிக்கிட்டோம். நாங்கள் ரப்ரஸ் மட்டும்தான் வச்சு லாக்கரில் வச்சுட்டு பூட்டிட்டோம். அப்புறம் நெக்ஸ்ட்டு சன்ஸ்க்ரீன்லாம் போட ஆரம்பித்தோம். சன்ஸ்க்ரீன் எதுக்கு போட்டோன்னா ரொம்ப ஓவராக வெயில் அடித்ததுனால எங்கள் ஸ்கின்னை லைட்டாக ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக சன்ஸ்க்ரீன் போட்டோம். கடைசியில் தண்ணியில் இறங்கினதுக்கப்புறம் கலர்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு. நீங்கள் எப்போவுமே வாட்டர் கேம்ஸுக்கெல்லாம் போகும்போது லைட் கலர் ட்ரெஸ் போடாமல் டார்க் கலர் ட்ரெஸ் போட்டுக்கோங்க. அதேமாரி லூஸாக இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. டைட்டான ட்ரெஸ் வியர் பண்ணாதீங்க. நாங்கள் 10:30க்கெலாம் ரீச் ஆகிட்டோம். அப்போ க்ரௌட் இல்லாமல் இருந்துச்சு. ஆஃப்டர் 11:30 செம க்ரௌடு வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா வெயில் அடிச்சிச்சு. இருந்தாலும் நாங்கள் வாட்டருக்குள்ளார செம ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அங்கே ஒரு ஒரு டைமிங்க்கும் ஒரு ஒரு கேம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நாங்கள் போன டைமிங்க்கு எந்த கேம்ஸும் ஸ்டார்ட் பண்ணல, அதனால் நாங்கள் ஸ்விம்மிங்கில் இருந்தோம். அங்கே ஸ்லைட்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு. அங்கே நாங்கள் சின்ன பசங்கள்லாம் போகாமல் பெரியவங்க மட்டும் போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணாங்க. பார்க்கவே சும்மா பயங்கரமாக த்ரில்லிங்காக இருந்துச்சு. நீங்கள் என்ன எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இதுதான் அம்யூஸ்மெண்ட் பார்க்கோட ஃபுல் வியூ. இப்போ காட்டுற பாருங்க. நாங்கள் ஸ்விம்மிங் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஃபால்ஸ் இன்னும் ஸ்டார்ட் பண்ணாததுனால ஃபால்ஸ் கிட்டக்க போய் கீழே இருக்க டாய்ஸ் மவுத்லேருந்து வாட்டர் வர மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கிட்ட போய் நாங்கள் நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருந்தோம். அந்த எல்லா டாய்ஸையும் பார்க்கவே ரொம்ப ஃபன்னியாக இருந்துச்சு. நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ஓகே, ஃபால்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காட்டி ஒரு தடவை ஸ்லைடுக்கு போய்ட்டு வந்துடலான்றதுனால நாங்கள் போயிட்டு ஸ்லைட்லேருந்து கீழே தண்ணியில் விழும்போது செம ஜாலியாக இருந்துச்சு. இப்போ ஃபால்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள்லாம் சீக்கிரமாக போய் அந்த ஃபால்ஸில் நின்னோம். ஃபால்ஸ் ஸ்டார்ட் பண்ணோடனே மொத்த கூட்டமும் இங்கேயே வந்துடுச்சு. அதுக்காட்டி நாங்கள் போய் ஒரு இடத்த பிடிச்சி நின்றுட்டோம். நாங்கள் அந்த ஃபால்ஸ் கிட்டே போய் நிற்கும் போது பொத்து பொத்துன்னு தண்ணி விழுவது குத்தால அருவியில் குளித்த மாதிரியே இருந்துச்சு. நாங்கள் உள்ளுக்குள்ளாரையே பாட்டு பாடிக்கிட்டோம், குத்தால அருவியில் குளித்தது போல் இருக்குதான்னு. எங்கள் கூட இருந்த குட்டீஸ்லாம் ஃபால்ஸோட வாட்டர் ஃபோர்ஸை பார்த்துட்டு ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி நீங்களாம் கீழேயே விளையாடுங்க, நாங்கள் மட்டும் மேலே விளாட்றோம்னு சொல்லிட்டு மேலே போயிட்டோம். அவங்கெல்லாம் கீழே இருக்க அந்த வாட்டரில் விளையாடிட்டு இருந்தாங்க. நாங்கள் இந்த ஃபால்ஸோட சவுண்டை கேட்டு
நாங்கள் இதை ஒரு ஸ்லோ மோஷன் வீடியோவும் எடுத்திருந்தோம். அது பார்க்கவே செம சூப்பராக பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. இந்த ஃபால்ஸ்லேயே நாங்கள் ஹாஃப் அன் ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். பாடி பெயின் இருக்கவங்களாம் இந்த ஃபால்ஸில் வந்து நின்னால் பாடி பெயினுக்கெலாம் செம்மையாக இருக்கும் போல். அவ்வளோ ஃபோர்ஸில் அந்த வாட்டர் வந்துச்சு, மசாஜ் மாதிரியே இருந்துச்சு, செம சூப்பராக வேற இருந்துச்சு. நாங்கள் மியூசிக் போயிடுங்க, உள்ள போயிடுங்க, உள்ள போயிடுங்க, அழகாக நின்று பாருங்க. மியூசிக் ஷவர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, நாங்களாம் செம ஜாலியாக டான்ஸ்லாம் ஆடிட்டோம். நாங்கள் இங்கே தான் வந்தோம். ஒரு அம்பர்லா மாதிரி இருந்துச்சு, அதுலேருந்து அப்படியே வாட்டர் வந்துக்கிட்டே இருந்துச்சு, அப்படியே ஒரு மழையில் நிற்கிற மாதிரியே இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பக்கத்துலேயே ஒரு பக்கெட்டில் வாட்டர் ஃபில் ஆகி விழுந்துகிட்டே இருந்துச்சு தப்பு நெக்ஸ்ட்டு நாங்கள் வேவ்ஸ்க்கு தான் வந்தோம். இங்கே இருக்க வர வேவ்ஸ் எல்லாம் நாங்கள் பீச்சில் உட்காந்து என்ஜாய் பண்ணுற மாதிரியே இருந்துச்சு. இது நாங்கள்லாம் பார்த்தோம், இது பீச்சா இல்லை நாங்கள் போகோலேண்டில் உட்காந்துருக்கோமான்னு. அந்த வேவ்ஸ் அப்படியே எங்களை இழுத்துட்டு போச்சு, செம ஜாலியாக நாங்கள் என்ஜாய் பண்ணிகிட்ருந்தோம். எல்லாத்த விட எங்களுக்கு இந்த வேவ்ஸ் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நாங்கள் படுத்துக்கிட்டுலாம் என்ஜாய் பண்ணிகிட்ருந்தோம், அந்த வேவ்ஸ் வந்து எங்களை இழுத்துட்டு போகிற மாதிரியே ஒரு எஃபெக்ட். ஸ்பெசிஃபிக்காக இந்த கேம் மட்டும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சின்னவங்களேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த கேம்ஸை ரொம்ப விரும்பி விளையாடினாங்க. இதை பாருங்கள், எல்லோரும் படுத்துட்டுலாம் என்ஜாய் பண்ணுறாங்க. எல்லா கேம்ஸையும் முடிச்சுட்டு நாங்கள் ரைடுக்கு தான் ரெடி ஆனோம். பார்ட் 2 அந்த வீடியோவை போடுறோம், நீங்கள் அந்த பார்ட் 2 பார்க்கணும், சப்ஸ்கிரைப்